தந்தை குமரன் தூயாவரின் திருப்பெயரால் ஆகும். கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த ஈசி மாம்பலம் திருச்சபையின் போதுகிறவர்களே, சபையின் மூப்பர்களே, சபையின் விசுவாசிகளே, இந்த நேரத்தில் மாம்பலம் திருச்சபையில் ஒரு முக்கியமான குடும்பத்தை சார்ந்த அன்னம்மாள் அம்மையார் அவர்களை கர்த்தர் அழைத்து கொண்டார் என்று கேள்விப்பட்டு இந்த ஆறுதலின் செய்தி அந்த குடும்பத்தாருக்கு அறிவிக்க நான் விடைகிறேன். இத்தனை ஆண்டு காலமாக நான் அறிந்து நெருக்கமாய் பழகின ஐயா காலம் சென்ற ஆபிரகாம் அவருடைய குடும்பத்தாருக்கு இந்த அன்னம்மாள் அவர்களுக்கு அவருடைய இந்த துக்க நேரத்திலே நேரடியாக வந்து என்னுடைய ஆறுதலை தெரிவிக்க முடியாததுக்கு நான் வருந்துகிறேன். ஆனாலும் இந்த நேரத்திலே அந்த அன்னம்மாள் அம்மா அவர்கள் இன்னும் அவருடைய பிள்ளைகள் எல்லோருக்குமே நான் என்னுடைய ஆறுதல் செய்தியை இந்த ஒலி ஒளி நாடா வழியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த காலத்தில் மாமல்லம் திருச்சபை ஆரம்பிக்கும் பொழுது சைதாப்பேட்டை திருச்சபை ஆரம்பித்து அதற்கு பல ஆண்டுகள் கழித்து தான் மாம்பலம் திருச்சபை ஆரம்பித்தோம் என்று நினைக்கின்றேன். பக்கத்திலே ஒரு சர்ச் இருக்கிறது, தேவாலயம் இருக்கிறது, நமது ஈசிஐ சபை இருக்கிறது, நீங்களெல்லாம் அங்கே வந்து விடுங்கள் என்று அந்த சில குடும்பத்தாரை நான் கூறின சமயத்திலே ஐயா ஆபிரகாம் அவர்களும் பொன்பாண்டியன் ஐயா யாக்கோ போன்றவங்களாம் இல்லையா, இங்கேயே ஒரு பெரிய சபைக்குரிய மக்கள் இருக்கிறார்கள், இன்னும் பிராமணர்கள் மத்தியிலே நல்ல ஒரு எழுச்சி இருந்து கொண்டிருக்கிறது, அவளெல்லாம் திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், அதனால இங்கே சபை நிறுவனங்கள் என்று சொன்னார்கள். நாம் அந்த நிலத்தை வாங்குவதற்கு முற்பட்டோம். அந்த சமயத்தில் அந்த நிலத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளும் பொழுது ஐயா பொன்பாண்டியன் அவர்கள், யாக்கோபு அவர்கள், இன்னும் குறிப்பாக ஆபிரகாம் ஐயா அவர்களெல்லாம் சேர்ந்து தான் அந்த இடத்தை நாம் சுதந்திரித்து கொண்டோம். அவர்களெல்லாம் அதற்கான முயற்சி எடுத்தார்கள். இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன், இந்தியா எங்கிலும் குறிப்பாக சென்னையிலும் எங்கெங்கெல்லாம் புதிதாக சபைகள் தோன்றப்படுகிறதோ அந்த செய்திகளெல்லாம் அந்த ஆரம்பகால நினைவுகளெல்லாம் மலரும் நினைவுகளாக எனது உள்ளத்தில் இருந்திருக்கிறது. மொத்த வரலாறும் கதையும் எனக்குத்தான் தெரியும். எனக்கு எனக்கென்று 81 வயசு ஆகிறது. அதனாலே இந்த நேரத்தில் அந்த பழைய காரியங்களாக நினைவு கூறுகிறேன். ஐயா ஆபிரகாம் அவர்கள் தேவாலயத்தின் பக்கத்திலே பொதுவாக கல் மண் சிமெண்ட் எல்லாம் சப்ளை செய்கின்ற வேலை செய்து வந்தார்கள். அது மாத்திரமல்ல, மற்ற சில அவருடைய பிள்ளைகள்லாம் பிசினஸ் பண்ணி வந்தார்கள். அதனால் அவர்கள் அந்த இடத்துல தேவாலயம் வருவதற்கு ரொம்ப ஊக்கம் காட்டினார்கள். அவர்கள் இறந்துபட்ட பின்பு அன்னாள் அம்மாள் ஒரு நாள் தவறாமல் எந்த ஆராதனை ஆனாலும் ஆலயத்திலே முன்னாலே வந்து அவர்கள் உட்கார்ந்து கொள்வார்கள். சேர்ல பெஞ்சில் கூட உட்கார மாட்டார்கள். பிந்தின காலத்தில் ஒருவேளை அவர்கள் கீழே உட்கார்ந்து முழங்கால் பொடியிட கஷ்டம் என்றால் ஒருவேளை சேர்ல உட்கார்ந்துருக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் எப்பொழுதெல்லாம் ஆராதனைகளுக்கு வருகிறேனோ அப்பொழுது கீழே தான் உட்கார்ந்து கொள்வார்கள். எல்லாம் அதிகமாக ஜெபிக்கிற ஒரு தாயார்,
வைராக்கியமாக ஜெயிப்பார்கள். ஜப சமயத்திலே அவள் கைகள் கால்கள் எல்லாம் அசைத்து அவள் ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு ஜெபிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். இந்த நேரத்தில் அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆறுதலை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக அவருடைய பையன்மார் ஏஜே பாண்டியன் அவர்கள், வீரபாண்டியன் அவர்கள், அமதராஜ் அவர்கள், டெய்சி அவர்கள், அலிஸ் அவர்கள், அண்ணம்மா ஆகிய இந்த அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் என்னுடைய ஆறுதல் செய்தியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை வழிநடத்துவாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சபையின் போதகரால் திரு ஞானராஜ் கோயில் பிள்ளை அவர்கள் என்னும் சபையின் மூப்பர்கள், இந்த குடும்பத்தார் யாவருக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த நேரத்திலும் பைபிளிலிருந்து யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரத்திலே ஆண்டவர் விதமாய் சொல்கிறார், ஆண்டவருடைய இறுதி வார்த்தைகள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஏனென்றால் அவர் கடைசியாக சொல்லும்பொழுது, ஆண்டவர் என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கும் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறேன். ஆயினால் அன்னாளம்மா அவர்கள் அவர்களுக்கு இந்த ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்க அந்த இடத்திற்கு செல்கிறார்கள், செல்வார்கள். நான் வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்ன சமயத்தில், ஆண்டவரே எங்களுக்கு வழி தெரியாது என்று தோமா சொன்னான். அப்பொழுதுதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனாயிருக்கிறேன், என்னால் இல்லாமல் ஒருவனும் புதாரணத்தில் வராது என்று சொல்கிறார். ஆயினாரே, அருமையான மக்களே, இந்த ஆறுதல் செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். நம்மிடத்திலிருந்து கர்த்தருடைய ஸ்தானத்திற்கு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற அருமையான தாயாருக்காக, அண்ணாளம்மா அவர்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திருக்கிறேன். ஒரு காலத்திலே அவர்களை பரலோகத்திலே நாம் சந்திப்போம், பார்ப்போம் என்ற நிச்சயத்திலே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்தோம் என்று அவர்களை ஆதலாயிருங்கள். தேவன் உங்கள் அனைவருக்கும் ஆறுதலின் தேவன், உங்களுக்கு சகல ஆறுதலின் தேவன் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பாராக. ஆன மகா அன்பம் இறக்கணிசியம் உள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் நம்மள ஆண்டவரே அண்ணாளம்மா அவர்களை நீர் அழைத்துக் கொண்டீர், அண்ணம்மா அவர்களை அழைத்துக் கொண்டீர். எந்த நேரத்திலும் அவருடைய குடும்பத்திற்கு நீர் ஆறுதலாக இந்த செய்தி அடியனு கொடுக்க கருவி செய்தீர். அந்த குடும்பத்தாருக்கு நீ வேண்டிய ஆறுதலை தாரும். பல ஆண்டுகளாக அன்று தொடக்கி இன்று வரை ஈசியை திருச்சபையில் அங்கமாக இருந்து வருகிறார்கள். ஆயினாலே அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலை நீர் கொடுத்தள்ள வேண்டும் என்று முன்வைக்கு கொண்டாடுகிறோம். அவருடைய ஆசீர்வதியும் வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இன்னும் அடக்காராயும் சமம் காணப்பட்டோம். இந்த நன்மைகள் ஆவற்றை மேற்பிரச்சரே சுகசியின் மூலமாய் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன் என்கிறாவே. ஆமென்.